வணக்க மக்களே. ஸோ இன்றைய டிஎஸ்எம் வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மெர்லன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேயரை வந்து சென்னை எஃப்சி ஆல் செட் டு சைன் அப்படின்னு சொல்லிட்டு IFTWSC வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். இதை இன்னும் நம்ப முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் சென்னை எஃப்சியோடைய ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர் நியூஸ் இதில் காத்திருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாரத்தில் வந்து ஒன்று அல்லது ரெண்டு இந்தியன் டொமஸ்டிக் சைனிங்ஸை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு மார்க்கர் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அதர் ஐஎஸ்எல் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. குறிப்பாக சென்னை பற்றி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெர்லன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேயரை வந்து சென்னை எஃப்சி ஆல் செட் டு சைன். ஸோ இதான் ஏஷியன் கோட்டா அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் அப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IFTWSC. இவங்க சொன்ன முக்காவாசி அப்படின்னு சொல்கிறத விட இவங்க சொன்ன எல்லாமே நடந்திருக்கு சென்னை எஃப்சி பற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக இவங்க எந்தெந்த இந்தியன் பிளேயர்ஸ்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்களோ எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போது இவங்க தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க மெர்லன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொஃபைலை பார்க்கும்போதே வெறித்தனமாக இருக்குது. பட் இங்கே என்ன ஃபேன்ஸுக்கு இன்னும் நம்ப முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சைனிங்ஸ் அவங்க சொன்னது நடந்துருச்சு, இது ஃபாரின் சைனிங்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு 10% ஒரு டவுட் இருக்குது. பட் நம்மளால இப்போதைக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால நம்பி தான் ஆகணும். நிறைய பேர் வந்து இவரை ரைட் விங்கில் ஸ்பெசிஃபிக்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கு அடிச்சிருக்காங்க சென்னை எஃப்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். இஸ் அ பர்ஃபெக்ட் அண்ட் ப்யூர் கேப்டன்சி மெட்டீரியல், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் தான் இவர். ப்ளஸ் சென்னை எஃப்சி வந்து கிரோல்லாரோக்கு பேக்கப்பாக தான் இவரை சைன் பண்ண மாதிரி தெரியுது. ப்ளஸ் இவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, இவர் மோர் ப்ராபப்ளி ஒரு ரைட் விங்கர் அப்படிங்கிறத விட ஒரு சென்டர் ஃபார்வர்ட் மாதிரி தான் ஆடி இருக்கார். அவருடைய இதில் செம ஸ்கில்ஸ் இருக்குது, ஷாட்லாம் சூப்பராக எடுத்திருக்காரு, நல்லாயிருக்கு ஓரளவு அப்படின்லாம் ஆவரேஜெலாம் இதை வர சொல்லவே முடியாது. ரொம்பவே நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் செம சைனிங் இருக்கும் இது இன்னுமே நடந்துருச்சு அப்படின்னா, ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிரவல்லாரோக்கும் பேக்கப்பாகவும் இவரால் செயல்பட முடியும், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டையும் ஆட முடியும், ரெண்டு விங்கிலையுமே இவரால் ஆட முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாக தான் இவரை இறக்கியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. எப்போ வந்து சென்னை எஃப்சிக்கு வந்து அந்த ரைட் விங்கில் வந்து ஒரு இந்தியன் பிளேயர் உள்ளே வருவாரோ, அப்போது கிரவல்லாரோவை வெளியே உட்கார வச்சுட்டு இவர் வந்து கிரவல்லாரோ இடத்துல அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பதவி ஏற்றுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ மேபி அதுக்கான ஒரு இதாக கூட இருக்கலாம். ஒரே கல்லில் ரெண்டு மாங்க, கேப்டன்சி மெட்டீரியல், ரைட் விங் கவர் பண்ணணும், அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பார்த்துணும், கிரவல்லாரோக்கு பேக்கப்பாக இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட பாக்ஸஸ் வந்து இவரால் டிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இஸ் அ குட் சைனிங்காக இருக்குது. பட் சென்னை உண்மையிலுமே அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் இது எவ்வளோ மஜாவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் சென்னை எஃப்சி இவரை சைன் பண்ணிட்டா, இதை விட ஒரு நல்ல பிளேயர் வந்து இப்போது கிடைப்பாங்களா அப்படின்னு தெரில. ஏன்னா தலைவர் வந்து இப்போ ஃபார்மில் இருக்கார். அதாவது ஒரு ஒருத்தவங்க கெரியர்லேயுமே பீக்கில் இருப்பாங்கள்ல, ஒரு பீக் ஸ்டேஜுக்கு போயிட்டுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இவர் இப்போது ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறதுனால உண்மையிலுமே வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் சென்னை எஃப்சிக்கு இது நடந்துருச்சு அப்படின்னா. ஸோ பார்க்கலாம். அடுத்து வந்து மார்க்கஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கஸ் வந்து சென்னை எஃப்சிக்கு இந்த வாரத்தில் ஒரு ரெண்டு அல்லது ஒரு இந்தியன் சைனிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கஸ் சொல்லி முடிச்சிருக்காரு. இதுவே என்னன்னு தாங்கி முடிக்கல. அதுக்குள்ளே இன்னும் ரெண்டு ஒன்று அல்லது ரெண்டு சைனிங் அப்படின்னு மார்க்கஸ் சொல்கிறது வந்து இன்னுமே ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குஷியை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. யாராக இருக்கும், தீபக் தேவராணி மட்டும்தானே இருக்காங்க, வேறு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், நடந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஐஎஸ்எல்ல போயிட்டுருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே பார்த்தலாம். நார்த் ஈஸ்ட் வந்து கமாரா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, கேஎல்னு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரணாய் ஹால்டர், அவருக்கு வந்து JFC வந்து ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த மூவ் வந்து பாசிபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பிரணாய் அப்படிங்கிற மாதிரி கேள்வி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஜம்ஷத்பூர் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிறைய பிளேயர்ஸை வந்து இந்த வருஷம் இந்தியன் கோரை டைட் பண்ணணும்னு சொல்லிட்டு லோனில் எடுக்க முடிஞ்சாலும் சரி, இல்லை ப்ரைஸ் கொடுத்து சைன் பண்ண முடிஞ்சாலும் சரி, நிறைய பேரை பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு நியூஸ் அது கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒடிஷா எஃப்சி பக்கம் வருவோமே, ஒடிஷா எஃப்சி வந்து இது வரைக்கும் அந்த 4 ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் மட்டும்தான் சைன் பண்ணியிருக்கதா மார்க்கஸே சொல்லியிருக்காரு. அது தவிர வேறு எந்த சைனிங்கும் ஆஃப்டர் தட் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி கோவாவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் ஒரு டிஃபெண்டர் அதை சைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாளாக ஃபேன்ஸை வந்து காக்க வச்சிட்ருக்காங்க.
ஃபேன்ஸும் அதை தான் கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்போவுமே ஃபாரின் ஸ்ட்ரைக்கருக்கு தான் எஃப்சி கோவாவில் இப்போ ப்ரியாரிட்டி போயிட்டுருக்கு. எப்போ அது வந்து சைன் பண்ணி முடிக்கிறாங்களோ வித்தின் அ வீக்குள்ளே அந்த ஏஷியன் டிஃபண்டரை சைன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கஸே சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஸ்டேஜ் தான் எஃப்சி கோவாவுக்கு. ஏன்னா ஒரு ஒரு லோன் ஸ்ட்ரைக்கரை வந்து நம்ம சைன் பண்ணணும் அப்படின்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் இஸ் கோயிங் டு ஃபில் த பூட்ஸ் ஆஃப் ஈகர் அங்குலோ அப்படிங்கிற மாதிரி, எப்படி கோரோவுக்கு இதாக வந்து ஆங்கிலோவை கூப்பிட்டு வந்தாங்களோ இப்போ ஆங்கிலோவை இது பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கரை கூப்பிட்டு வரணும். ஸோ நிறைய சர்ச்சஸ்ங்க இது தேவைப்படுது. இட்ஸ் டேக் மோர் டைம் அப்படின்னா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.